Hi guys, welcome to my channel. Why are you here? We are going to talk about village style mutton gravy. First, we will roast the dry roast. First, we dry roast பண்ணிரலாம் அதுக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து धनिया எடுத்துக்கறேன் வெறும் 1/2 கிலோ கறிக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் धनिया and 6 இல்லனா 7 இது வந்து உரப்பில்லாத முளகானால நான் 6 இல்லனா 7 போட்டுப்பேன் பட் உரப்பா இருந்தா கண்டிப்பா நீங்க குறைச்சுக்கோங்க சோ அத நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இல்லனா கறிக்கு போறோம் நெக்ஸ்ட் வந்து 2 1/2 ஸ்பூன் வந்து நான் சோம்பு எடுத்துர்க்கேன் அல்ல 1 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துர்க்கேன் சீரகம் நம்ம அதிகமா எடுக்கலாம் பட் சோம்புக்கு வந்து அதிகமா இருந்தா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அப்புறம் வந்து ஒரு 20 நம்பர் ஆஃப் மிளகு போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் 3 கிராம்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து இத நம்ம அரைச்சுக்கலாம் ட்ரையா அரைச்சுக்கலாம் நீங்க தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம் இந்த இதுக்கு இந்த மசாலாஸ் வந்து கொஞ்சம் கூட தான் நம்ம தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்து வச்சிரலாம் சோ அதனால நான் ட்ரையாவே அரைச்சிட்டேன் மறுபடியும் அந்த பேன்லயே நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம் ஒரு ফুল கை அளவு இதல வந்து சின்ன வெங்காயம் போட்டா ரொம்பவே டேஸ்ட் அதிகமா இருக்கும் சோ வந்து பெரிய வெங்காயம் வந்து மறந்து கூட போட்றாதீங்க சின்ன வெங்காயம் தான் வந்து மஸ்ட் இதல சின்ன வெங்காயம் வந்து ஒரு ফুল கை அளவு போட்டுட்டு கறுவப்புல போட்டுட்டு என்னடா தக்காளி முழுசா போட்றீங்கன்னு பாக்குறீங்களா இதுக்கு பார்த்தா வெளியில மட்டும் தான் தக்காளி வெந்திருக்கணும் உள்ளக்க வெந்திருக்க கூடாது நான் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் ஒரு half spoon அதாவது நான் கரண்டி வச்சிருக்கேன்ல half கரண்டி வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுர்க்கேன் அப்புறம் தேங்காய் சும்மா 8 பல்லு போட்டுர்க்கேன் கொஞ்சம் தண்ணி ஊத்திர்க்கேன் எதுக்குனா அந்த தக்காளி இருக்குலையா அது வந்து வேகணும் வெளியில மட்டும் தான் வேகணும் உள்ளக்க வந்து லைட்டா வெந்தா போதும் இப்போ வந்து நான் வந்து கசகசா போடுறேன் கசகசா வந்து ஒரு half spoon போதும் இப்போ பாருங்க ஓபன் பண்ணா தெரியும் இதா உள்ளக்க லைட்டா தான் வெந்திருக்கு இந்த டேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு half spoon வந்து மஞ்சள் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு நல்ல ஃபைன் பேஸ்டாவும் அரைச்சுக்கலாம் கரகரன்னு அரைச்சுக்கலாம் ஃபைன் பேஸ்டா அரைச்சிங்கன்னா நல்ல கிரேவி செம்மயா வரும் இப்போ வந்து நம்ம குழம்புக்கான process ஆரம்பிச்சிரோம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி கொத்தமல்லி போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா ட்ரை பேஸ்ட் இல்லாம நம்ம தண்ணி விட்டு அரைச்சோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் போட்டுட்டு கறி வந்து தண்ணி விடுற அளவுக்கு வந்து நம்ம வதக்க போறோம் உப்பு போட்டு ஏனா அப்பதான் அது கூட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் குக்கர்லாம் இல்லே இல்லையா சோ வந்து நம்ம இந்த சட்டிலே வைக்க போறோம் குக்கர்லனாலும் நம்ம வந்து தண்ணி விட்டதுக்கு அப்புறம் அந்த மசாலாஸ் போடணும் ஏனா அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட் அப்பதான் நல்லா இருக்கும் சோ வெட் மசாலா வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஏனா ட்ரை மசாலாஸ்ல வந்து நம்ம chili போட்டுருக்கோம் இல்லையா அப்ப காரம் வந்து பத்தமா பத்தலாம் பார்த்து போட்டுக்கலாம் அதனால நான் முக்கால் வாசி தான் அதை யூஸ் பண்ணேன் கால் வாசி நான் எடுத்து வச்சிட்டேன் அது ஏதாவது முட்டை பொரிக்கிறதுக்கு வேற டிஷ் செய்யிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸில அரைச்சு வச்சத நான் ஊத்திட்டேன் இதுல வந்து தண்ணி நிறைய ஆட் பண்ணனும் ஏனா சட்டில செய்றோம் இல்லையா குக்கர்ல நேரா வந்து ரெடியா இருக்கும் எங்க பாட்டில வந்து கடைசில இறக்கும்போது நல்லா நெய் ஊத்தி இறக்குவாங்க சோ இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க and thank you